ரகசியமாய் ஒரு காதல் எபிசோட் நம்பர் எயிட்டீன் ஆதியும் பார்வும் சாப்பிட போகிறாங்க அங்கே எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க சுந் சுந்தரமும் முகத்தை இறுக்கமாக வச்சுட்டு உறந்துட்டுருக்காரு ஆதி பார் காதுக்கிட்டு போய் மெதுவாக உங்கள் அப்பா வைப்பார் சிறப்பாக இருக்காருன்னு சொன்னால் என் கூட சண்டைக்கு வந்தால் வைப்பார் அப்படி தானே உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் பாரு உங்கள்ட அப்படின்னு ஆதி இடுப்பில் கிழ்கிறான் ஆதி யார்னு கற்றுட்டாரு எல்லாரும் பதட்டமா ஐயோ மாப்பிள்ளை என்னாச்சு அப்படின்னு கேட்க பார் திருத்தருன்னு முடிக்கிறார் ஆதி ஒன்றும் இல்லை சாம்பார் சூடாக இருந்துச்சா அப்படியே கையை விட்டுட்டேன் அதான் சூடு தாக்காமல் கத்திட்டேன் பார் மைண்ட் வாய்ஸ் நல்ல வேலை தப்பிச்சோம் பார்வை ஆதியை பார்த்து சிரிக்கிறான் கண்ணாலே ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க கை கழுவுறப்போ ஆதி பின்னாடி போகிறாங்க கை கழுவிட்டு பார் டவலை தர அதை வாங்காமல் அவள் முந்தாணி எடுத்து ஆதி கை துடைக்கிறாரு சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்னையே கிள்றியா உடனே அப்படின்னு பாரு ஹிப்ல மாமா வலிக்குது நான் மெதுவாக தானே கிழனேன் அப்படின்னு சொல்கிறாள் ஆதி சாரி பொண்ணுட்டி வேகமாக கிள்ளிட்டேனோ இங்கே பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த இடத்த தடவி தராரு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க பார் நீங்கள் தடவி கொடுத்தது போதும் வழிலாம் போயிடுச்சு போகலாமா ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு ஆதியும் ரூமுக்கு போயிடுறாரு பார்வும் அவங்க அத்தைக்கு கொஞ்சம் அந்த நேரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறமா ரூமுக்கு போகிறான் ஆதி ரூம் பெட்டில் உட்காந்துட்டுருக்காரு பாரு ரூமுக்கு வரான் ஆதி என்ன பொண்ணாட்டி வேலைலாம் முடிச்சிட்டியா சரி இப்போ படிக்கலாமா பாரு முடிச்சுட்டு என்னது படிக்கணுமா ஆதி ஆமாம் பொண்ணாட்டி நீ சீக்கிரம் படித்து முடிக்கிற வேலையை பார் உன்னையே படிக்க இருந்தா நான் எப்போ நம்ம பொண்ணையும் பண்ண பையனையும் படிக்க வைக்கிறது பாரு சிரிக்கிறா பார்வை ஆதிக்கிட்ட போய் கொஞ்சிக்கிட்டே அம்மா நான் உன்னையே ஒன்று கேட்குறேன் எனக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆதியும் பாரு கிட்ட போய் அவள் ஷோல்டரில் கையை வச்சுட்டு நீ கேட்டால் ஒன்றும் இல்லை பொண்ணாட்டி எத்தனை வேணுன்னாலும் பாரும் அது இல்லைம்மாம் அது அது இல்லையா அப்புறம் என்ன பார்க்க இந்த புக்கு ஆமாம் இந்த புக்கு அதுக்கு என்ன பார்க்கும் இது எப்படிமாம்மா நம்ம பேக்கில் வந்துச்சு அது ஏ போன்றாட்டி என்ன விளையாடுறியா நீ தானே எடுத்து வச்ச இப்போ வந்து என்னையை கேட்குற பாரும் உழிக்கிறா ஆதி பாரு பக்கத்தை போ சிரிச்சுட்ருக்காரு ஆதி என்ன பொண்டாட்டி பாரு அது வந்து மாமா நான் புக்கு எடுத்துகிட்டு மாமா நம்ம பெட்டு பக்கத்தில் இருக்கிற ட்ராவரில் தான் ஒழிச்சு வச்சுட்டு வந்தேன் ஆதி அடிப்பாவி என்னெல்லாம் பண்ணியிருக்க நீ அப்புறம் எப்படி புக்கு வந்துச்சு பாரு என்னமாம் சொல்கிறீங்க அப்போ புக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்ட்டு இன்னும் ஷாக்காக கேட்குறா ஆதி என்ன போராட்டி விளையாடுறியா செக் பண்ண போன என்ன என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படி இப்படின்னு டயலாக்லாம் பேசிவிட்டு இப்போ வந்து இப்படி பேசுகிறா அப்படின்னு சிரிக்கிறார் பார் மாமா நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல அதே மாதிரி நீங்களும் ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடுங்க ஆதி சிரிச்சுட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறார் பார் கோமாக இடுப்பில் கையை வச்சு நின்று மாமா உங்கள் வேலை தானே இது அப்போவே நினச்சேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான் ஆதி கோமா ஹே இது என்னுடைய அநியாயமாக இருக்குது படிக்காமல் தப்பிக்கிறதுக்கு புக்கை வேணுமே ஒழிச்சு வச்சுட்டு நான் தப்பு பண்ண மாதிரி என்ன திட்டுற பாரூ முழிக்கிறா ஆதி நீ பண்ணது தப்பு தானே பார் சோகமா தப்பு தான் மாமா அப்படின்னு ஆதி சின்ன பிடிச்சி சாரி மாமா இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன் நல்ல பிள்ளையாக படிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல அது அதெல்லாம் முடியாது நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணதுக்கு என்கிட்ட பொய் வர சொல்லியிருக்க அதனால் கண்டிப்பாக உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது பார் பனிஷ்மெண்ட்டா நான் பாவம்ல மாமா இந்த ஒரு வாட்டி விட்டுடுங்க மாமா ப்ளீஸ் அது அதெல்லாம் முடியவே முடியாது பின்னாட்டி நீ நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை பண்ணியே ஆகணும் பார் சரி சொல்லுங்க பண்ணுறேன் ஆதி கிட்டே போய் அவளை அப்படியே பின்னாடி தள்ளி கொண்டு போய் வாலில் சாச்சு நிற்க வைக்கிறாரு பார் என்னமாம் பண்ணுறீங்க ஆதி இரு பொண்டாட்டி சொல்கிறேன் ஆதி ரெண்டு கை எடுத்து பார்வை எஸ்கேப் ஆக விடாமல் லாக் பண்ணுற மாதிரி அவளோட கை எடுத்து வாலில் வச்சுக்கிறார் மெதுவாக பாறைக்கிட்ட போகிறார் பார்வை கண்ணை முடிக்கிறாள் ஆதி ஓய் பொண்டாட்டி என்ன பார் பார் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறா என்னன்னு கண்ணாலே கேட்குறா அது இன்னும் கிட்டே போய் என் ஜெல்ல பொண்டாட்டி ஒரே ஒரு வாட்டி என்ன ஆதின்னு கூப்பிடுவாலாம் நான் அதான் கேட்பேனா பார் ஷாப்டா என்னமாம்மா விளையாடுறீங்களா அதெல்லாம் முடியாது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அது தெரியும் பொண்டாட்டி இருந்தாலும் என் பேரை உன் வாயில் சொல்லி கேட்க எனக்கு ஆசையாக இருக்கே ப்ளீஸ் பண்ணுறீ பார் அதெல்லாம் முடியவே முடியாது என்ன நீங்கள் கெஞ்சினாலும் நடக்காது ஆதி கோமா என்ன நீ முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க இது ஒன்றும் ரிக்வஸ்ட் இல்லை பனிஷ்மெண்ட் மறந்துட்டாத பார் நீங்கள் வேறு என்ன பனிஷ்மெண்ட் வேணுனாலும் கொடுங்க நான் செய்கிறேன் ஆனால் இது முடியவே முடியாது அப்படின்ட்டு ஆதியை தள்ளி விட்டு போயிட்டா ஆதியும் பார்வை பார்த்து சிரிக்கிறார் அப்படியே நைட்டும் ஆகுது எல்லோரும் டின்னரும் முடிச்சுட்டு ரூம்க்கு போகிறாங்க பாரும் ரூமுக்கு வரான் ஆவி சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாட்டி இன்றைக்கி உன் அத்தை எதுவும் கொடுத்து அனுப்பலையா அப்படின்னு கேட்க பார் விசிரிக்கிறான் ஆனால் நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் பார் சர்ப்ரைஸா என்னவாம்மா சொல்கிறீங்க ஆதி ஆமாம் பண்ணுறாட்டி நீ வா அப்படின்னு கூப்பிட்றாரு உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ